சரி, ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதிக்கான ஆகஸ்ட் 11, 2023க்கான 5 கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 எங்கு நடைபெற உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. வேர் வில் பி ஹெல்ட் குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2024 கேட்குறாங்க. ஆன்சர் என்னென்னா, நம்மளுக்கு சென்னையில் நடைபெற உள்ளது. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2019 ஒரு இன்வெஸ்டர் மீட் நடந்தது. உலக முதலீட்டாளர் மாநாடு 2019 ஒரு தடவை சென்னையில் நடந்தது. அதே மாதிரியான மாநாடு நம்மளுக்கு ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னையில் நடைபெற இருப்பதாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. புதிய விண்வெளி தளம் நம்மளுக்கு வேர் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் நியூ ஸ்பேஸ் சென்டர் இன் தமிழ்நாடும் கேட்டிருக்காங்க. புதிய விண்வெளி ஏவுதளம் எங்கே இருக்குது, எங்கே அமைய உள்ளது அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு குலசையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைய உள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்மளுக்கு ஒரு ஏவுதளம், எப்படி ஸ்ரீஹரிகோட்டாவில் எப்படி ஒரு ஏவுதளம் இருக்குதோ அதே மாதிரி தூத்துக்குடியில் நம்ம குலசை மாவட்டத்தில் என்ன குலசை அப்படிங்கிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா புதிய விண்வெளி ஏவுதளம் அமைய உள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்வி மாதிரியான ஸ்மால் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் குறைந்த எடையுடைய ஏவுகணைகள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா விண்வெளிக்கு ஏவுவதற்கான ஏவுதளம் அமைய உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குலசையில் தூத்துக்குடியில் புதிய விண்வெளி ஏவுதளம் அமைய உள்ளதாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். மூன்றாவது கொஸ்டின், நம்மளுக்கு நாட்டின் முதல் தபால் நிலையம் என்று அங்கீகரிக்கப்பட்ட தபால் நிலையம் எந்த மாநிலத்தினுடைய சர்வதேச எல்லை பகுதியில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் நம்மளுக்கு கேரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் ஒரு தபால் நிலையம் இருக்குது. தபால் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீரினுடைய பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு ஒன்று இருக்கணும். பாகிஸ்தான் நம்மளுக்கு பகுதிக்குட்பட்ட காஷ்மீர் ஒரு பகுதி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தபால் நிலையம் தான் கேரான் தபால் நிலையம் அப்படிங்கிறது. 1965-71 போர் நடவடிக்கைகள் இருக்கும்போது கூட இந்த தபால் நிலையம் செயல்பட்டதாக சொல்லியிருக்காங்க. தற்போது மத்திய அமைச்சகம் என்ன பண்ணியிருக்குன்னா நாட்டினுடைய முதல் தபால் நிலையம் அப்படிங்கிற அங்கீகாரத்தை இந்த கேரான் தபால் நிலையம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த தபால் நிலையத்துக்கு நமக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதனால் நாட்டினுடைய முதல் தபால் நிலையம் என்று அங்கீகரிக்கப்பட்ட தபால் நிலையம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நம்மளுக்கு இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ராஜ்யசபாவில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னு கேட்டோம்னா சிறு குற்றங்களை கிரிமினல் குற்றங்களிலிருந்து அகற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 42 அஃபென்சஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு கிரிமினல் குற்றங்களில் இருந்துட்டு பெனால்டி கேசஸாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாற்றுவதற்கான திருத்த மசோதா தான் ஜன் விஸ்வாஸ் அப்படிங்கிற திருத்த மசோதா. சிறு குற்றங்களை என்ன பண்ணியிருக்காங்க கிரிமினல் குற்றங்களில் இருந்து நீக்கி என்ன பண்ணியிருக்காங்க அகற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் ஜன் விஸ்வாஸ் திருத்த மசோதா அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 5th கொஸ்டின், இந்த நியூ பேனல் கன்சிஸ்ட் ஆஃப் 3 மெம்பர்ஸ் செலக்ட் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்டு எலெக்ஷன் கமிஷனர். நம்மளுக்கு எலெக்ஷன் கமிஷனரையும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் எலெக்ட் பண்ணுற அந்த பேனல் இருக்கு இல்லையா, 3 பேர் கொண்ட பேனலில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்கன்னா யூனியன் கேபினெட் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் லோக்சபா, பிரைம் மினிஸ்டர். என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் எலெக்ஷன் கமிஷனரையும் 1+2 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்காங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருக்கிறாரு, எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தருக்கும் 2 பேர் இருக்காங்க. இவங்க நம்மளுக்கு டைரெக்டாக யாரால் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு பிரசிடென்டால் நியமிக்கப்படுறாங்க. ஆரம்பத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னம்னா மத்திய அமைச்சரவை என்ன பண்ணுது அப்படின்னா நேரடியாக பரிந்துரைகளை கொடுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, யூனியன் கேபினெட் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிற பேனல் 3 மெம்பர்ஸ் பேனல் தான் பிரசிடென்ட்க்கு ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்து பிரசிடென்ட் இவங்க எல்லாத்தையும் அப்பாயின் பண்ணிட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி கொடுக்கப்பட்ட அந்த அந்தஸ்து என்ன பண்ணிட்டாங்க நீக்கிட்டு அதுக்கு பதில் யூனியன் கேபினெட் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டியின் லோக்சபா, பிரைம் மினிஸ்டர் இவங்க 3 பேரும் கொண்ட அந்த பேனல் என்ன பண்ணும் அப்படின்னா பிரசிடென்ட்க்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அதன் மூலமாக இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியும் மற்ற தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கிறாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் 3 நபர்கள் கொண்ட புதிய குழுவில் யாரெல்லாம் இப்போ நபர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டோம்னா மத்திய கேபினெட் அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், அந்த அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை அப்பாயின் பண்ணுறாங்க, மக்களவையினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கார், பிரதமர் இருக்கார். இவங்க 3 பேர் கொண்ட அந்த பேனல் தான் என்ன பண்ணுறதுன்னா பிரசிடென்ட்க்கு நம்மளுக்கு நாமினேட் பண்ணி பிரசிடென்ட்க்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து பிரசிடென்ட் மூலமாக இவங்க நியமிக்கப்படுறாங்க. தேர்தல் ஆணையர் பொறுத்த வரைக்கும் ஒருத்தரும் நம்மளுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தர் இருக்காரு, தேர்தல் ஆணையர் பொறுத்த வரைக்கும் 2 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 3 பேரை நியமிக்கின்ற குழுவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 3 பேர் இருக்காங்க, மத்திய கேபினெட் அமைச்சர், மக்களவையினுடைய எதிர்க்கட்சித் தலைவர், பிரதமர் இருக்காங்க. சரியா, நன்றி.